அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயகுமார். இப்போ முயற்சி பூக்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு, சரியா? இது என்னென்னா ஆன்லைன் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு, அதே மெயினான விஷயம். இப்போ மேக்ஸ் வந்து நம்ம டெஸ்ட்டு மட்டும் கொடுக்கல, கிளாஸ் எடுக்கிறோம். திங்கள் புதன் வெள்ளி வந்து நம்ம ஹாஃப் அன் அவர் டு ஒன் அவர் கிளாஸ் எடுத்துருவோம். அன்னன்னைக்கு ஒரு டெஸ்ட்டு, ஒரு 10 மார்க் PDF கொடுத்துருவோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த கிளாஸை நீங்கள் எவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கு வந்து அந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ், அதாவது சண்டே வந்து நம்ம 25 மார்க்ஸ் டெஸ்ட்டு கொடுக்குறோம். அந்த 3 வீடியோவும் கவர் ஆகிற மாதிரி உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுக்குறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே நம்ம ப்ராப்பர் ஸ்கெடியூல் போட்டு தான் நடத்திக்கிட்டு இருக்கோம், சரியா? TNPSC சிலபஸில் என்ன டாப்பிக்லாம் இருக்கோ அது ஃபுல்லாக கவர் ஆயிரும். மெயினாக ஸ்கூல் புக்கை வந்து நம்ம தரவு பண்ணணும். இந்த கோர்ஸ் வந்து நம்ம டெலகிராம் ஆப்பில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் வேலைக்கு போய்கிட்டு படிக்கிறவங்களுக்கும் வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் ஒரு 1.5 ஹவர்ஸ் ஒதுக்கி வீடியோ கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இப்போ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஒன்று வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். ஸ்கெடியூல் அனுப்பி வரும், சரியா? அதை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம தனிவட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதே பார்க்க போகிறோம். இது நமக்கு 7th 3rd term புக்கில் சதவீதமும் தனிவட்டின்ற டாப்பிக்கில் இருக்குது, சரியா? நம்ம என்னென்னா தனி வட்டினா என்ன, அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத நம்ம ஒரு பேசிக்காக பார்த்துக்குவோம், சரியா? பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு சம்மா பார்ப்போம். இப்போ என்னென்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் என்ன வித்தியாசம் அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு இந்த 2 டாப்பிக்குமே கிளியராக முடிஞ்சிடும், சரியா? இப்போ ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க, ஒரு அமௌண்ட் எடுத்துக்குவோம். ஒரு அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு 1000 ரூபாயை நம்ம பேங்க்கில் போகிறோம்னு வச்சுக்கோங்க. 10% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி வீதம் வந்து 10%. இப்போ அந்த 10% தனி வட்டி எப்படி கண்டுபிடிக்கணும், கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் பார்க்க போகிறோம். இப்போ 1000 ரூபாய்க்கு 10% என்ன? அப்போ 1000 × 10/100, அதாவது 100 ரூபாய்க்கு 10 ரூபானா 1000 ரூபாய்க்கு எவ்வளோ வட்டி? 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 10 × 10 = 100. அப்போ 100 ரூபா வட்டி. அப்போ 10% வட்டின்னா என்ன அர்த்தம்? 1 வருஷத்துக்கு 100 ரூபா வட்டி, சரியா? அப்போ என்ன ஆகும்னா முதல் வருஷம் முடியும் போது, நல்லா கவனிங்க, முதல் வருஷம் முடியும் போது நம்ம அக்கௌண்ட்டில் வந்து 1100 ரூபா இருக்கும். ஏன்னா வட்டி 100 ரூபா வருதில்ல, 1 வருஷத்துக்கு வட்டி 100 ரூபா. அப்போ அசலோடு அந்த 100 ரூபா சேர்ந்து 1100 ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கும். அதே கூட்டு வட்டி, கூட்டு வட்டி நம்ம அதே அசலை எடுத்துக்குவோம். அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் புரியும். 1000 ரூபா அசல், அதே வட்டி வீதம் எடுத்துக்குவோம், சரியா? அப்போ இங்கே ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அதே 100 ரூபா தான் வட்டி. இங்கே 10% என்ன? 1000 ரூபாய்க்கு 100 ரூபா, சரியா? அப்போ 1100 ரூபா அக்கௌண்ட்டில் இருக்கும். கூட்டு வட்டினாலும் அக்கௌண்ட்டில் 1100 ரூபா இருக்கும். இப்போ 2வது வருஷம் பாருங்கள், இந்த 100 ரூபான்றது எப்பயுமே மாறாது, சரியா? அப்போ என்ன ஆகும்னா 2வது வருஷத்துக்கு அதே 100 ரூபா வட்டி சேரும்போது, 2வது வருஷம் முடியும் போது 1200 ரூபா அக்கௌண்ட்டில் இருக்கும். 1200 ரூபா. அப்போ 3வது வருஷம் முடியும் போது நமக்கு எவ்வளோ இருக்கும்? அது 100 வட்டி 100 ரூபா கூட்டும் போது 1300 ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கும். அப்போ 3 வருஷம் கழித்து நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கும்? 1300 ரூபா. இங்கே நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு வருஷம் அதே 1100 ரூபா தான் இருக்கும். இப்போ கூட்டு வட்டினா என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் வட்டி கால்குலேட் பண்ணணும். இங்கே இருக்குமே அந்த 100 ரூபா ஃபிக்ஸடு கிடையாது. இப்போ 2வது வருஷத்துக்கு என்ன ஆகும்னா அசல் வந்து 1100 எடுத்துக்கணும். அப்போ 1100 ரூபாய்க்கு 10% எவ்வளவு? 1100 ரூபாய்க்கு 10% எவ்வளவு ஆகும்? அப்போ 2 0 2 0 கேன்சல் ஆகும்போது 11 × 10 = 110. அப்போ 2வது வருஷம் முடியும் போது நமக்கு வட்டி 110 ரூபா இங்கே சேரும், சரியா? 110 ரூபா இங்கே சேர்த்துட்டோம்னா 1210 ரூபா அக்கௌண்ட்டில் இருக்கும். 10 ரூபா பாருங்கள் சேர்த்து வந்து வந்துடுங்க இங்கே கூட்டு வட்டியில். அதே 3வது வருஷம் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ 3வது வருஷம் முடியும் போது எவ்வளோ பார்க்குறோம்னா 1210 ரூபாய்க்கு 10%, 1210 ரூபாய்க்கு 10% எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ 1 0க்கு 1 0 கேன்சல் ஆயிரும், இங்கே 1 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 1 × 121 வந்து 121, புரியுதா? அப்போ 121 ரூபா வட்டி இங்கே சேரும். அப்போ 3வது வருஷம் முடியும் போது இதோட 121 கூட்டினோம்னா 1331 ரூபா இருக்கும் நம்ம அக்கௌண்ட்டில். அப்போ இங்கே 3 வருஷம் முடியும் போது 1300 ரூபா இருக்குது, இங்கே 3 வருஷம் முடியும் போது 1331 ரூபா இருக்குது.
அப்போ நமக்கு தனி வட்டி பெஸ்ட்டாக ஒரு அக்கௌண்ட் பணத்தை போடுறோம்னா தனி வட்டியை விட கூட்டு வட்டியில் அதிகமான தொகை கிடைக்கும். அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரியுதா? இப்போ ரெண்டாவது வருஷம் பாருங்கள், தனி வட்டி கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருது? 10 ரூபா வித்தியாசம் இருக்குது. எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? 10 ரூபா. அதே மாதிரி மூணாவது வருஷத்தில் இங்கே பாருங்கள், இங்கே 1300, இங்கே 1331, அப்போ 31 ரூபா வித்தியாசம் வருது. அப்போ நல்லா கவனிச்சுக்குங்க, இதுதான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம், சரியா? ஏன்னா இந்த வித்தியாசம் வந்து கண்டுபிடிக்கிறதே கணக்கு இருக்குது, ரிப்பீட்டடாக உங்களுக்கு டிஎன்பிஎஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு, அதுக்கு தனியாக நம்ம ஃபார்முலாவும் இருக்குது, அதையும் பார்ப்போம். இப்போ நம்ம தனி வட்டி கூட்டு வட்டிக்குள்ள பேசிக் பார்த்துருக்கோம். இப்போ தனி வட்டிக்கு என்ன ஃபார்முலா? தனி வட்டினா I ஈக்குவல் டு PNR by 100. இதுதான் நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதில் வந்து P அப்படின்னா கேபிட்டல், அதாவது அசல். N அப்படின்னா ஆண்டு, இயர், சரியா? R அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணினே நம்ம எல்லா மாடலையும் ஈஸியாக செய்ய முடியும். அதனால் PNR by 100 இந்த ஃபார்முலாலாம் நம்ம கொடுத்தோம்னா, அசல் எல்லாம் கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும், வட்டி எவ்வளோ கிடைக்கும். இப்போ அடுத்தது அசல் 1000 ரூபா, வட்டி வீதம் வந்து 10%, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ கிடைச்சிச்சு? 10 ரூபா கிடைச்சிச்சு. 3 வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ கிடைச்சிச்சு? 31 ரூபா கிடைச்சிச்சு. இந்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு டைரெக்டாக ஃபார்முலாவே இருக்குது. 2 வருஷத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா PR by 100 2. 3 வருஷத்துக்கான ஃபார்முலா PR by 100 2 3+R by 100. அப்போ இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க, ஏன்னா இந்த க்வெஸ்சன் ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 வருஷத்துக்கு இந்த ஃபார்முலா, 3 வருஷத்துக்கு இந்த ஃபார்முலா. இப்போ இதில் நீங்கள் அசலும் வட்டி வீதத்தையும் கொடுத்து பாருங்கள். நம்ம ஏற்கனவே இப்போ பேசிக்கில் பார்த்தோம்ல, வித்தியாசம் எவ்வளோ வந்துச்சு, 2 வருஷத்துக்கு 10 ரூபா வந்துச்சு, அது வருதான்னு பார்ப்போம். இப்போ அசல் வந்து 1000 × R by 100, ஆறு எவ்வளவு? 10. அப்போ 10 by 100 2. இப்போ 1 0 1 0 கேன்சல் பண்ணிட்டு, அப்போ 1000 × 1/10 × 1/10, ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது 2 தடவை எழுதணும். அப்போ 2 0 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 10 ஆன்சர் வந்து எவ்வளவு? 10. அப்போ டேரெக்டாக அந்த வித்தியாசம் கிடைக்குதா? இவ்வளோதான் இந்த ஃபார்முலா. யாவும் வச்சுக்கிட்டிங்கன்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் க்வெஸ்சன் வந்தாலே இந்த ஃபார்முலாவில் தூக்கி போட்டுருங்க, ஈஸியாக முடிஞ்சு போகும். இந்த ஃபார்முலா பாருங்கள், அது அப்படியே திரும்ப வருது. எக்ஸ்ட்ரா 3+R by 100 இங்கே சேர்த்துருக்காங்க. அப்போ 3 வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோம், சரியா? 3 வருஷத்துக்கு பார்த்தோன்னா அதே 1000 × இங்கே R by 100, ஆறு வந்து 10. அப்போ 10 by 100 × 10 by 100, இல்லை 1 0 அடி கொடுத்துட்டு கூட 1/10 × 1/10 டைரெக்டாக போடுங்க. இங்கே 3+10 by 100, 3+10 by 100. அப்போ இங்கே நல்லா கவனி, 2 0 கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்க 2 0, இங்கே இருக்க 2 0 கேன்சல் ஆகி வெறும் 10 மட்டும் வரும். அப்போ 10 × இங்கே 1 0 1 0 கேன்சல் பண்ணிட்டா 1/10 இருக்குமா? இப்படி இருக்கும், 3+1/10 இருக்கும். அப்போ 10 × இதை நம்ம எப்படி கூட்டுவோம், குறுக்கு பெருக்கல். அப்போ 3 × 10 30+1, அப்போ 31 மேலே வரும், கீழே வந்து 10 வரும். இப்போ இந்த 10 அடி ஆயிடுச்சுன்னா அப்போ 31. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணும்போது சரியா டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். சப்போஸ் இந்த ஃபார்முலா மறந்துருச்சு அப்படின்னா, இப்போ மொதல் பேசிக் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அது மாதிரி தனி வட்டி தனியாக கண்டுபிடிக்கணும் 2 வருஷத்துக்கு, கூட்டு வட்டி தனியாக 2 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிட்டு அப்போ 2க்கு எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம தனி வட்டி டாபிக் தான் பார்க்க போகிறோம், அதனால் அதில் வந்து ஒவ்வொரு மாடல் சம்மும் இப்போ கிளியராக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள்,
25,000 8% வட்டி வீதம், 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்கன்னு கேட்குறாங்க. அப்போ தனி வட்டி கேட்குறாங்க. சரி, அப்போ நம்ம சிம்பிளாகவே செய்யலாம். இப்போ 25,000 8% எவ்வளோ பார்க்க போகிறோம், 8% எவ்வளவு, அப்போ எவ்வளோ வட்டின்னு பார்க்க போகிறோம். சரியா, அப்போ 2 0 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 250 × 8, அப்போ 5 8 40 0, மீதம் 4 8 16 4 20. சரியா, அந்த ஒரு 0 இருக்கு, அதை சேர்த்துக்கலாம். அப்போ 2000 ரூபா. அப்போ வட்டி வந்து எவ்வளோன்னா 2000 ரூபா. 25,000 8%ன்றது 2000 ரூபா வட்டி. அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளவு? சரியா, அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளோன்னா 6000 ரூபா வட்டி. இப்படி நம்ம என்ன செய்யலாம், டைரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிளாக இருக்க கணக்குகளுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், வட்டி எவ்வளோன்னு பார்த்துட்டு எத்தனை வருஷமோ அதை பெருக்கி போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா, ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் அதே தான் வரும். ஃபார்முலா அதை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. இப்போ PNR/100 படிச்சிருக்கோமா? அப்போ அசல் எவ்வளோ நமக்கு? 25,000. என் வந்து எத்தனை வருஷம்? 3 வருஷம். சரியா, ஆர் வந்து என்ன? 8%. அப்போ 8/100. நல்லா கவனித்து பாருங்கள். 25,000 × 8/100 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோமா? அதான் 3 நாளாக பெருகிருக்கு, அதை இங்கே இருக்கா இந்த வருஷம். அதனால் உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லாமல், இது வந்து உங்களுக்கு வட்டி கேட்டதுனால பிரச்சனை இல்லை. இப்போ வட்டி கொடுத்துட்டு அசலோ வட்டி வீதமோ காலமோ கேட்டாங்கன்னா, நம்ம இந்த ஃபார்முலா வச்சு செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் காமனாகவே ஃபார்முலா யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. சரியா, அப்போ 2 0 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 3 × 8 = 24, 24 × 250. அப்போ 24 × 250 = 24 × 25 பெருக்குனீங்கன்னா எவ்வளோ? ஒரு 600 வரும். சரியா, அப்போ அந்த ஒரு 0 சேர்க்கும் போது 6000. அப்போ 6000 ரூபா வட்டி. இப்போ 2வது சம் என்ன? 35,000 9% வட்டி, 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்கன்னு கேட்குறாங்க. அப்போ இது சிம்பிள் க்வெஸ்சன். அப்போ 35,000 9% நமக்கு என்ன? 100 × 9 = 35,000 எவ்வளோ வட்டின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். 2 0 2 0 கேன்சல் ஆயிடும். சரியா, அப்போ 35 × 9 = 50 45, மீதம் 4 9 27 4 31, ஒரு 0 சேர்த்துக்கிறோம். அப்போ 3,150 ரூபா வட்டி. எத்தனை வருஷத்துக்கு கேட்குறாங்க? 2 வருஷத்துக்கு கேட்குறாங்களா? இது வந்து 1 வருஷம் வட்டி, அவ்வளோதான். அப்போ 2வது பிறக்கும்போது 2 வருஷம் வட்டி கிடைக்கும். 2 × 10 = 0, மீதம் 1 3 23 6. அப்போ 6300 ரூபா வட்டி. நமக்கு ஆன்சர் வந்து 6300. சரியா, இப்போ இந்த ஃபார்முலா வந்து நமக்கு என்ன படிச்சிருக்கோம், இது ஒரு மெத்தட். இது வந்து நமக்கு சிம்பிள் க்வெஸ்சனுக்கு நீங்கள் டக்குன்னு பார்த்தவொடனே ஆன்சர் பண்ணுறதுக்கு அதை சொல்லியிருக்கேன். சரியா, அது ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி காமிச்சிருவோம். PNR/100. அப்போ அசல் வந்து நமக்கு என்ன? 35,000 × என் வந்து 2 வருஷம், 2 வருஷத்துக்கு தானே கேட்குறேன். அதை என்ன? ஆறு வந்து 9%. அப்போ 9/100. அப்போ 2 0 2 0 கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ 9 18 18 × 35 சரிக்கு பாருங்கள். 35 18 எவ்வளவு? அப்புறம் ஒரு 0 சேர்த்துக்கலாம், ஏன்னா 390 இல்லை, கடைசியாக சேர்த்துக்கலாம். 5 8 40, மீதம் 4 3 8 24 28, 1 5 5, 1 3 3. இப்போ 0 13 3, மீதம் 1 3 3 6. சரியா, அந்த 0 சேர்த்துக்கிட்டோமா? அப்போ 6300. சரியா, அப்போ இந்த 2 கொஸ்டின்மே வந்து நமக்கு சிம்பிளாக கேட்குறாங்க. அதனால் எவ்வளோ வட்டி? சரியா, அது வட்டி வந்து 1 வருஷத்துக்கு. அப்போ எத்தனை வருஷமும் பெருக்கி போட்டால் ஆன்சர் வந்துடும். இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன ஒவ்வொரு டைப்பாக பார்ப்போம். அடுத்து 3வது சம் பாருங்கள். எத்தனை ஆண்டுகளில் ₹5,600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் 6,720 உயரும்னு கேட்குறாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு இந்த அமௌண்ட் வரும், அப்போ எவ்வளோ கூடி இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் வட்டி நமக்கு. சரியா, ஃபஸ்ட்டு வட்டியை கால்குலேட் பண்ணணும். அப்போ 6,720 5,600 கழிச்சிருவோம். கழிச்சிட்டா எவ்வளோ வட்டி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அப்போ 0 2 7 6 போச்சுன்னா 1 6 5 போச்சுன்னா 1. இது வந்து நமக்கு தனி வட்டி, புரியுதா? எத்தனை வருஷத்துக்கும் தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வட்டி வந்து நம்ம 1120 எடுத்து செய்ய போகிறோம். ஃபார்முலானா PNR/100. இப்போ அசல் வந்து நமக்கு எவ்வளவு? 5,600.
என்னதே நம்ம கண்டுபிடிக்கணும், என்ன நமக்கு தெரியாது சரியா. ஆர் எவ்வளோ வட்டி வீதம், 6% / 100 ஈக்குவல் டு அந்த வட்டி எடுத்துக்கணும், 1120 PNR/100 ஈக்குவல் டு அந்த வட்டி. அப்போ இங்கே 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ N ஈக்குவல் டு 1120 பை இந்த 56 / 6 கீழே கொண்டு வந்துடும். ஏன்னா ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது நமக்கு வகுத்தெல்லாம் மாறிடும். இதை அடி கொடுங்க, 6 அடி கொடுக்கலாமா? 1 6 6 மீது 5 52 சிறப்பாக அடி கொடுக்க முடியாது. 2 அடி கொடுப்போம், 2 6 2 6 இங்கே 5 2 10 மீத 1 6 2 12 அப்புறம் 0 4 56 56 இங்கே 10 வந்துடும். அப்போ வந்து 10/3 சரியா. இதை வந்து நம்ம கலப்பு பின்னமாக மாற்றலாம். அப்போ 3 3 9 மீத 1 அப்போ 1/3 ஆண்டுகள். ஆமாங்க, புரியுதா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, சப்போஸ் வட்டி எவ்வளோவும் கால்குலேட் பண்ணணும் கண்டிப்பாக. வட்டி தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஃபார்முலாவில் போட்டு எது கேட்டாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 4வது சம்மு, ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் ஒரு தொகை 17,800 எத்தனை ஆண்டுகளில் 19,930 உயரும். இப்போ பார்த்தா அதே மாடல் சரியா. அப்போ வட்டி எவ்வளோன்னு பார்ப்போம். அப்போ வட்டி எவ்வளோன்னு என்ன சொல்லியிருக்கு, எவ்வளோ கூடியிருக்கு, 19,936 அதிலிருந்து 17,800 கழிக்கிறோம். அப்போ 6 3 9 8 போச்சுன்னா 1 9 7 போச்சுன்னா 2 இதுதான் வட்டி சரியா. அப்போ வட்டி வந்து நமக்கு என்ன, 2136 எடுத்துக்கிறோம். அப்போ ஃபார்முலானா PNR/100. அப்போ அசல் வந்து 17,800. ஃபார்முலா வந்து நமக்கு என்னென்னா PNR/100 ஈக்குவல் டு 2136 எடுத்துக்கணும். இப்போ போன கணக்கு மாதிரியே தான் இதையும் செய்ய போகிறோம். அப்போ அசல் வந்து எவ்வளவு, 17,800 இன்ட்டு N வந்து நமக்கு தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு 6%. அப்போ 6 வந்து 6/100 ஈக்குவல் டு 2136. அப்போ இதில் வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 2 0 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ என் ஈக்குவல் டு இந்த 178 இந்த 6 அங்கிட்டு கொண்டு போயிடும். இப்போ 2136/178 × 6 இதை நம்ம 6 அடி கொடுக்கலாம். 1 6 6 சரியா, 3 6 18 மீதம் 3 அப்போ 33 சரியா. 33 5 6 30 மீதம் 3 அப்போ 36 வரும். 6 6 36 இதை பாருங்கள், 178 அப்படியே டைரெக்டாக அடி ஆகும் பாருங்கள். டைரெக்டாக அடி கொடுக்க தெரியும்னா கொடுத்துட வேண்டியது, ஏன் வந்தால் கொடுத்துடலாம், இல்லைன்னா 2 2 கொஞ்சம் சின்ன நம்பர்லேருந்து அடி கொடுக்க வேண்டியது. 4 178 2 178 எவ்வளவு, 356. அப்போ 2 ஆண்டுகள் ஆன்சர் வந்து என்ன, 2 ஆண்டுகள். அடுத்த 5வது சம் பாருங்கள், கடனாக வழங்கப்பட்ட அசல் 46,900 இரண்டு ஆண்டுகளுக்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை 53,466 எனில் வட்டி வீதத்தை காண்கன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, 53,466 மொத்த தொகை, அசல் வந்து 46,900. அப்போ எவ்வளவு கூடி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியா. அப்போ 53,466 46,900 கழிச்சிடுவோம். அப்போ 6 6 14 9 போச்சுன்னா 5 சரியா, இங்கே 2 இருக்கா. அப்போ 12 6 போச்சுன்னா 6 சரியா, இங்கே வந்து 0 ஆயிரும். இப்போ 6566 வட்டி. அப்போ அந்த வட்டியை நான் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன், PNR/100 ஈக்குவல் டு 6566 எடுத்துக்கணும் சரியா. இப்போ இங்கே அசல் எவ்வளவு, அசல் வந்து 46,900 இன்ட்டு N வந்து 2 வருஷம், 6 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பை 100 ஈக்குவல் டு 6566 இங்கே 2 0 2 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 6 = 6566/469 ரெண்டெல்லாம் கீழே இந்த ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிரும், வகுத்தல் ஆயிரும். இப்போ 469 × 2 சரியா. இப்போ ஃபஸ்ட்டு 2 அடி கொடுக்குறோம், 1 2 2 இங்கே 2 6 2 4
மீதம் ஒன்று 16 வரும், அப்போ 8 2 16, இங்கே 3 2 6 சரியா. இப்போ இதை 7 அடி கொடுக்கலாம், 6 7 42, மீதம் 4, 7 7 49, இங்கே 7 அடி கொடுத்தா 4 7 28, மீதம் 4 48 வருமா. அப்போ 48னா என்ன வரும், 6 7 42, மீதம் 6 63, 63னா 9 7 63. இப்போ இதை டைரெக்டாக நம்ம 67 அடி கொடுக்கலாம் டைரெக்டாக, ஏன்னா 67 வந்து உங்களுக்கு பிரேம் நம்பர் மாதிரி இருக்குது. அப்போ டைரெக்டாக 67 அடி கொடுக்கணும், 7 7 49 வருது, அப்போ 7 67 கணக்கு பண்ணி பாருங்கள், ஏன்னா கடைசி 9 முடியுது, அதனால் 67 × 7 7 7 49, மீதம் 4 6 7 42 4 46, அப்போ கரெக்டாக இருக்குது. அப்போ 1 67 67, இங்கே 7 67 வந்து எவ்வளவு, 469. அப்போ எல்லா நம்பரும் அடி ஆகிடுச்சு. அப்போ 6 = 7%, அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7%. இப்போ அடுத்த சம் பாருங்கள், ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் 6200, 3 ஆண்டுகளில் 6800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையையும் வட்டி வீதத்தையும் காண்க. இந்த க்வெஸ்சன் வந்து கொஞ்சம் நல்லா யோசித்து அந்த என்ன கூட என்ன சொல்ல வராங்கன்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். 2 வருஷத்தில் 6200 சரியா, 3 வருஷத்தில் 6800, அப்புறம் எவ்வளோ வட்டி நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ 6800 6200 போச்சுன்னா அப்போ 600 ரூபா வட்டி. நம்ம ஒவ்வொரு வருஷமும் தனி வட்டி மாறாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, அப்போ 2வது வருஷம் 3வது வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்குள்ளே வித்தியாசம் பார்த்துட்டோம்னா, அப்போ 1 வருஷம் வட்டி எவ்வளவு, 600, 1 வருஷ வட்டி 600. அதே மாதிரி PNR/100 = 600 எடுத்துக்கோங்க. இது வந்து 1 வருஷ வட்டி சரியா, என்ன கேட்டிருக்காங்க வட்டி வீதம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ அசல் வந்து எவ்வளோன்னு நமக்கு தெரியணும், அந்த தொகைன்னு கேட்டிருக்காங்கள. அப்போ அசல் எப்படி கண்டுபிடிப்போம், 2 வருஷம் கழித்து 6200 இருக்குது, அப்போ 2 வருஷ வட்டியை கழிக்கணும். 6200 2 வருஷ வட்டி எவ்வளோ, 1 வருஷத்துக்கு 600 ரூபா, அப்போ 2 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு, 1200, 1200 அப்போ கழிச்சிட்டோம்னா அப்போ 5000 ரூபான்றது இங்கே அசல். அப்போ அசல் வந்து நமக்கு எவ்வளவு, 5000. இந்த மாதிரி நீங்கள் அசல் கண்டுபிடிச்சிக்கலாம், ஏன்னா வட்டியோடு சேர்த்து 2 வருஷம் கழித்து 6200 இருக்கும்போது நம்ம 1 வருஷ வட்டி 600 தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ 2 வருஷத்துக்கு 1200 சரியா, அதை கழிச்சிட்டோம்னா அசல் கிடச்சிடும். அப்போ இங்கே என்ன செய்யணும், அசல் வந்து 5000 எடுத்துக்கிறோம், அசல் வந்து 5000 × எண் வந்து நம்ம 1 வருஷ வட்டி தான் 600, அப்போ எண் வந்து 1 6 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், /100 = 600 சரியா. இப்போ இங்கே 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும், அப்போ 1 × 50 = 50, அந்த 50 = அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ 600/50 கீழே வந்துடும், அப்போ 1 0 1 0 கேன்சல் ஆயிடும், 1 5 5 1 5 5 மீதம் 1 10 2 5 10, அப்போ 6 = 12%. இவ்வளோதான். இப்போ அடுத்த பாருங்கள், அசல் ரூபாய் 46000 1 ஆண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனிவட்டி மூலம் மொத்த தொகையாக 52440 உயர்ந்தது எனில் வட்டி வீதம் கேட்குறான், 6 கேட்குறாங்க. அப்போ எவ்வளவு கூடி இருக்குன்னு பார்ப்போம், வட்டி எவ்வளவுன்னு பார்க்கணும். அப்போ என்ன செய்வோம், 52440 - 46000 கழிக்கிறோம். அப்போ என்ன வரும், 0 4 4 12 6 போச்சுன்னா 6, அப்போ 6440 ரூபா வட்டி சரியா. அதை நம்ம எப்படி எடுக்கணும், PNR/100 = 6440 எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே அசல் எவ்வளோனா, அசல் வந்து 46000, அசல் எவ்வளவு, 46000 × எண் வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, 1 ஆண்டு 9 மாதம், இதை நம்ம ஆண்டாக மாற்றணும். அப்போ மொத்த மாதங்களை கணக்கு பண்ணுங்கள், 1 வருஷத்துக்கு 12 மாதம், 1 வருஷத்துக்கு 12 மாதம் + 9 மாதம், அப்போ மொத்தம் வந்து 21 மாதம் சரியா. அப்போ 21 மாதத்தை நம்ம வந்து சரி ஆண்டாக மாற்றும் போது 1 வருஷத்துக்கு 12 மாதங்கள்லாம், அதனால் 12 டிவைட் பண்ணால் போதும். இப்போ 12 டிவைட் பண்ணால் என்ன வரும், இங்கே 3 அடி கொடுக்கலாமா, 7 3 21, 4 3 12, அப்போ எண் வந்து நமக்கு என்னென்னா 7/4, அப்போ எண் இருக்கிற இடத்துல
ஏழு பை நாலு இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல்ட்டு என்ன எடுத்துக்கணும்னா ஈக்குவல்ட்டு 6440. அப்போ இதிலிருந்து நம்ம ஆர் கண்டுபிடிக்க போகிறோம், சரியா? இப்போ இந்த நாலால் அடி கொடுக்கலாமா? ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. இதை வந்து நாலால் அடி கொடுக்கலாம், ஒரு நாளாக நாலு, ஒரு நாளாக நாலு, இங்கே ஒரு நாள் மீது ரெண்டு, ரெண்டுனா 20 வருமா? அப்போ 5 × 20. அப்போ இந்த 115 ஏழை அந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்போ ஆறு ஈக்குவல்ட்டு 6440 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது பை 115 ஏழையும் இங்கிட்டு கொண்டு வந்துடும், சரியா? இதை வந்து நம்ம ஏழால் அடி கொடுக்கலாமா? ஒரு இலை 7 இல்லை கவனிங்க, 9 இலை 63 மீத 1, அப்போ 14, 14னா ஈர இலை 14, அப்புறம் அந்த 0. அதுக்கப்புறம் 5 அடி கொடுங்க, ஈரஞ்சா 10 மீத 1 மூவஞ்சா 15. இங்கே ஓர் அஞ்சா 5 மீத 4 42, 42ல 8 × 5 40 மீத 2 20, 4 × 5 20, சரியா? இதில் எத்தனை 23 இருக்குன்னு பாருங்கள். இப்போ 23னா 8 × 23 8 160 கிட்ட வருதா? அப்போ 23 8 பெருக்கி பார்ப்போம், 3 × 8 = 24 மீது 2 2 × 16 = 18. அப்போ கரெக்டாக வருது, 1 × 23 = 23 8 × 23 வந்து 184. அப்போ 6 = 8% கரெக்டான ஆன்சர். இப்போ அடுத்த சம் பாருங்கள், ஓர் அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது எனில் அசலை காணுங்க. இப்போ நம்ம ஆண்டு கண்டுபிடிக்கிறது பார்த்துட்டோம், வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தாச்சு, அடுத்து வந்து அசல் கேட்குறாங்க, சரியா? அப்போ நமக்கு என்னென்னா எவ்வளோ அசல்னு தெரியாது, மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வந்திருக்கு? 10,050 நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ நம்ம வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? நல்லா கவனிங்க, 10,000 எவ்வளோ அசல்னு தெரியாதுல்ல, அப்போ அசல் வந்து நம்ம பின்னு எடுத்துக்கிறோம், அசல் வந்து பி. அப்போ 10,050 மைனஸ் பின்றது என்னது? வட்டி. இதுதான் நமக்கு வட்டி. ஏன்னா அசலை கழிப்போமா, மொத்த தொகையிலேருந்து அசலை கழித்தா எனக்கு வட்டி கிடைக்கும், அதே மாதிரி நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். அப்போ பிஎன்ஆர் பை 100 ஈக்குவல் டு வட்டி வந்து நமக்கு எவ்வளவு? 10,050 மைனஸ் பி. இதில் சப்ஸ்டிட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். இப்போ பி அசல் என்ன தெரியாது, என்ன 5 வருஷம், ஆர் ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 10%. அப்போ ஆறுக்கு பதில் 10 பை 100 ஈக்குவல் டு அது வாடகை இருக்கட்டும், அந்த மைனஸ் பி இருக்கட்டும், கடைசியாக ஈஸியாக ஆன்சர் வந்துடும். 1 0 1 0 கேன்சல் பண்ணிடும், 1 × 5 2 × 5 = 10, சரியா? இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? அப்போ பி ஈக்குவல் டு 2 இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்னா 2 × 10,050 மைனஸ் பின் வரும். அப்போ இந்த 2 உள்ளே பிறக்கும்போது இங்கே என்ன ஆகும்? 20,100. 10,050 வந்து என்ன ஆகிடும்? 20,100. இந்த இங்கேயும் பெருக்கணும், ஏன்னா ப்ராக்கெட் இருந்தால் என்ன செய்வோம்? இங்கேயும் பெருக்கணும், இங்கேயும் பெருக்கணும். அப்போ மைனஸ் 2p. அப்போ பி ஈக்குவல் டு 20,100 மைனஸ் 2p. அந்த மைனஸ் 2p எங்கிட்ட கொண்டு வந்தோம்னா பி ப்ளஸ் 2p ஈக்குவல் டு 20,100. அப்போ 3p ஈக்குவல் டு 20,100. இந்த 3 அந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்போ பி ஈக்குவல் டு 20,100 பை 3. இதை அடி கொடுங்க, ஏன்னா இந்த 3 இந்த பக்கம் போகும்போது வகுத்தெல்லாம் மாறிடும். இந்த 3 அடி கொடுத்தா 1 × 3 = 3, 6 × 3 = 18 மீத 2, 7 × 3 = 21. அப்போ 6700. அப்போ அசல் எவ்வளவு? 6700. இப்போ இந்த கணக்கு பாருங்கள், ஓர் அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் காண்க. இந்த மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2016 2018 2019 இந்த 3 வருஷமும் இந்த மாடல்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ முக்கியமான கொஸ்டின் பாருங்கள். இதை வந்து நம்ம அசல் வந்து 100 ரூபான்னு எடுத்துக்குவோம். இப்போ அசல் வந்து எவ்வளோ எடுத்துக்குவோம்? 100 ரூபான்னு எடுத்துக்குவோம். இப்போ 4 வருஷத்தில் என்ன ஆகுது? 2 மடங்கு ஆகுதுன்னா அப்போ 200 ஆகுது, சரியா? 4 வருஷத்தில் 200 ரூபா மாறிடுது. அப்போ வட்டி நமக்கு எவ்வளோன்னா வட்டி வந்து 100 ரூபா கூடி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ எப்பயும் போல் பிஎன்ஆர் பை 100
ஈக்குவல்டு என்ன செய்ய போகிறோம், அந்த வட்டி எடுத்துக்கிறோம். இங்கே அசல் வந்து நம்ம 100, அப்போ 100 இன்ட்டு என் வந்து 4 இன்ட்டு ஆர் தெரியாது, பை 100 ஈக்குவல் டு 100. அப்போ அந்த 100 இந்த 100 கேன்சல் ஆகிடும், 4 அந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்போ 100/4 அடிவுடு தான் 25%. புரியுதா? இப்படி நார்மலாக கண்டுபிடிச்சிடும். இதே 3 மடங்கு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே அசல் வந்து 100 எடுத்துக்குவோம், 4 வருஷத்தில் வந்து 3 மடங்கு ஆகுது, அப்போ என்ன ஆகும், 300. அப்போ இங்கே வட்டி நமக்கு எவ்வளோ ஆயிரும்னா 300-100, 200. அதே மாதிரி PNR/100 ஈக்குவல் டு 200. நம்ம வட்டி வீதம் நார்மல் அசல் வந்து இங்கே என்ன செய்கிறோம், 100 எடுத்து செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இங்கே வந்து 2 மடங்குனா 200, அப்போ வட்டி வந்து 200-100, 100. சரியா? இங்கே 3 மடங்காகனா 300, அப்போ வட்டி எவ்வளோ கூடியிருக்கு, 300-100, 200 கூடியிருக்கு. இங்கே அசல் வந்து 100 இன்ட்டு என் இன்ட்டு என் வந்து 4 வருஷம், R/100 ஈக்குவல் டு 200. அப்போ இங்கே இருந்துச்சு 100-100 கேன்சல் ஆகிடும், இந்த 4 அங்கே கொண்டு போயிடும். அப்போ R=200/4. சரியா? இப்போ 4 கொடுத்தோம், 5, 50. அப்போ R=50%. இது மாதிரி நீங்கள் அசல் 100 வச்சு செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை இன்னும் நம்ம வந்து என்னென்னா ஒரு ஷார்ட்கட்டாக ஒரு ஃபார்முலா சொல்லிடுது, நல்லா கவனிங்க. R=100/N இன்ட்டு K-1, 100/N இன்ட்டு K-1. இங்கே என்னன்றது ஆண்டு. அப்போ 100/எத்தனை வருஷத்தில் 2 மடங்காகவும் கொடுக்குறாங்கல்ல, அதனால் டிவைட் பண்ணிட வேண்டியது. இந்த K-1 அப்படின்றது என்ன அப்படின்னா, 2 மடங்குனா கே வந்து 2, 3 மடங்குனா கே வந்து 3. சரியா? அப்போ K3னா 3-1 2 வருங்க. 2 மடங்காகும்போது இந்த இடத்துல என்ன வரும், 1 வரும். 8 மடங்காகுனா இங்கே என்ன, 8-1, 7 வரும். ஏன் இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன்னா, ரிப்பீட்டடாக கேட்குறாங்கல்ல, அப்போ இந்த மாடலுக்கு மட்டும் ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, இந்த 2 ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த கொஸ்டின் இந்த மாடல் எப்படி கேட்டாலும் செஞ்சிடலாம். இப்போ சப்போஸ் வட்டி வீதம் கேட்டாங்கன்னா இங்கே 100/N வரும், என்னு கேட்டாங்கன்னா 100/R போட்டுக்குங்க. இந்த K-1 வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ 6 மடங்காகனா 6-1 போடுங்க, 7 மடங்காகனா 7-1 போடுங்க. இப்போ 2016 9/4 மடங்காகுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதில் கேக்கு பேர 9/4 போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ இதே கணக்கே பாருங்கள். ஒரு அசலான 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிடுது, வட்டி வீதம் கேட்குறாங்க, 6 கேட்குறாங்களா. அப்போ என்ன சொல்லியிருக்கேன், 100/N. அப்போ 100/4 இன்ட்டு கேக்கு 2 எடுத்தோம்னா 2-1, 1. அறிவுறுத்தா 25%. அப்படி ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த 2 கொஸ்டினுமே 2016-2018 குரூப் 4 கேட்டிருக்காங்க, நல்லா கவனிங்க. ஓர் அசலானது 2 வருடத்தில் 9/4 மடங்காக ஆகுமெனில் வட்டி விகிதம் கேட்குறாங்க. இப்போ நம்ம அந்த சொன்ன ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிட வேண்டியது. இப்போ என்ன கேட்குறா, வட்டி விகிதமா, ஃபார்முலா என்ன, 100/N இன்ட்டு K-1. ஃபார்முலா நல்லா மைண்டில் இருந்துச்சுன்னா டைரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். அப்போ 100/N வந்து இங்கே என்ன, 2 வருடம். அப்போ 2 இன்ட்டு எத்தனை மடங்கு ஆகுதோ அதே கே. அப்போ 9/4 மடங்கா, அப்போ 9/4-1. சரியா? நீ அடி கொடுத்துட்டோம்னா 50. இதை எப்படி கழிக்கணும், குறுக்கு பெருக்கல். அப்போ 9-4/4, அப்போ 9-4, 5. சரியா? 5/4 வரும். இதை அடி கொடுக்கலாமா, 2 அடி கொடுக்கலாமா, 2 × 4 = 25, 2. அப்போ 125/2. அப்போ இங்கே நம்ம ஆன்சர் ஃபுல்லாக பாருங்கள், கலப்பு பின்னத்தில் இருக்குது. அதேமாதிரி நம்மளும் கலப்பு பின்னத்தில் மாற்றிடுவோம். 6 × 12 = 4, மீதம் 1 வருதா, மீதம் மேலே போடணும், கீழே வந்து அதே 2 அப்படி எழுதிக்க வேண்டும். அப்போ 62-1/2%. ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 2018 கேட்டிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காவதற்கு பிடிக்கும் காலம். சரியா? அப்போ காலம் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, அதே இங்கே 6 போட்டுக்கணும், 100/6 போட்டுக்கணும். இந்த K-1 இங்கே வந்து 3 மடங்காகுதா,
மூணு மடங்கு ஆனால் கேக்கு மூணு எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான். அப்போ 100 பை வட்டி வீதம் எவ்வளோ 8. கேக்கு மூணு எடுத்துக்கிட்டால் 3 - 1 = 2. 3 - 1 = 2. 6 வந்து வட்டி வீதம் 8. 4 × 2 = 8 / 2 = 2. 4 டேரக்ட் அடி கொடுக்கலாமா? அப்போ 25. அப்போ 25 ஆண்டுகள், 25 ஆண்டுகள். ஆப்ஷன் சி இதே நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். இவ்வளோதாங்க ஓரளவு நம்ம 7th புக்கில் உள்ள தனிவட்டி கணக்குகள் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. மேக்ஸிமம் எல்லா மாடலும் பார்த்துட்டோம். நீங்கள் எல்லா சமயம் திரும்ப ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். புக்கில் இருக்க பேலன்ஸ் சமயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரியா? தேங்க்யூ.